இப்போ சாப்பிடலாம் நெருப்புத்தனமாக வந்து விட்டுருக்கோம். அதுவும் இந்த மேலே ஊற்றிருக்கிற இதில் பாருங்கள், தேயிலை தோட்டங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குது. தமிழ்லேயே மறக்கிற வேணாம், நுவரெலியாலே நுவரெலியால் பயங்கரமாக மழை பெய்ய வலிக்கிட்டு பாருங்களேன் எப்படி இருக்கேன். இது வந்து 170 ரூபா வருமா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற கண்டி மாவட்டத்துக்குரிய கண்டி டவுனில் இருக்கிற ஸ்கை வியூ என்ற ஒரு ஹோட்டலில் நிற்கிறேன். நேற்று பவுனியாலேருந்து வெளிக்கிட்டு ஒரு 8 மணி போல் இந்த கண்டிக்கு வந்து இந்த ஹோட்டலில் தங்கினான். ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. உண்மையிலுமே நல்ல நீட்டான ரூம் கட்டாயம் நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதிலிருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நுவரெலியாவுக்கு போகிறேன். உண்மையிலுமே அந்த நுவரெலியாவுக்கு வீடியோ எடுக்கிறது தான் வந்துடுறேன். ஆனால் மோட்டோ வ்ளாக் பண்ணுற ஒரு ஐடியாவில் வரையில ரெண்டு பார்த்தீங்கன்னாண்டா ஃபுல்லாகவே மழையாக இருக்கும் அப்படின்னு ஒரு காரணத்தால் தான். அதனால் இன்றைக்கு நாங்கள் போய்க்கில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக மழை பெய்யும் சில் பண்ணலாமன்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட இங்கேருந்து அதாவது கண்டி டவுன்லேருந்து 76 கிலோமீட்டர் நுவரெலியாவுக்கு போகணும். டெண்டையாமலத்தியாலும் ஆகும்ண்டு கூகுள் மேப் சொல்லுது போய்க்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போவோம். இப்போ வெளிக்கிறது முன்னுக்கு நான் தங்கின ஹோட்டல் இதுதான் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. உண்மையிலுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்றது வந்து அதோட இதிலேருந்து பார்க்கல வந்து இந்த கண்டி சிட்டின வியூவே தெரியும் பாருங்கள். நல்ல தலகா மலைக்கு அது கங்கால லேக் அப்படி சுற்றி வர வியூவை பாருங்கள். இந்த இடத்த என்னென்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த பைரவாக அந்த இந்த பெரிய புத்தர் சிலை இருக்கு அந்த மலையை தான் இந்த இடத்துல பேராகவும் சொல்லிக்கணும் பாகிரவாக இருந்து. இப்போ இதுலேருந்து வலிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்களாண்டா கண்டியிலேருந்து வலிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருப்பேன். இன்னும் புஸ்தல்லாக போயிடலாம், நான் கம்பளை தாண்டிட்டேன். மேலுமே இந்த இடத்துல இந்த கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குது அதே மாதிரி இந்த வியூ எல்லாம் எப்படி இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்களாண்டா தெரியும் ஃபுல்லாகவே ரப்பர் மரங்களாக தான் இருக்குது. இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதோட இந்த இடத்துல வந்து நல்ல குளிர்காற்று அடித்து கொண்டு இருக்குது. குறிப்பாக அந்த இடத்துல பார்த்தீங்களாண்டா ஃபுல்லாகவே அந்த பனி புகாராக இருக்குது. உண்மையிலுமே நல்லா இருக்குது. அந்த ஒரு கிளைமேட் எதிர்பார்த்து தான் வந்தான். ஆனால் இப்போ வரைக்கும் குளிர் காற்று தான் அடித்து கொண்டு இருக்குது. அப்படியான ஒரு கிளைமேட் நான் காணலை. அப்பப்போ வெயிலும் இருக்குது, அதான் ஒரு கவலையாக இருக்குது. நான் மழை பெய்யும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து நான் புசல்லா டவுன் தாண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட புசல்லா டவுனுக்கு பக்கத்தில் தான். எதுக்காகண்டு பார்த்திங்களாண்டா இதில் போய்க்கலே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பீகோக்கில்ன்ற வியூ வந்து நல்லாயிருக்கு பா, வேறு ரகத்தில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே அப்படியே இதில் பனி புகார இருக்குது. அதே மாதிரி அங்கால பாருங்கள், அதுவும் அந்த நுவரெலியாபுர துண்டில் இருக்கிற இது தான். பார்க்குறதுக்கே அவ்வளோத்துக்கு பனி புகார இருக்குது. உண்மையிலுமே நல்லா அதே மாதிரி இதில் தெரிகிற டீ ஃபேக்ட்ரிக்கு முன்னுக்கே ஒரு கடை ஒன்று இருக்குது, அதிலே நீங்கள் டீ குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பேரக்ளைடிங் அங்கே எல்லாம் அந்த உயரத்தில் எல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கனா இப்போ ரெண்டு நாய்க்குட்டியாக்கள் நின்றவேல் சரி ரெண்டு போடுவோம் உண்டு கேட்டு வேண்டி நான் பாருங்களேன் எப்படி மழை விளையாண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் உண்டு. டீ உங்களை நான் அதையாக விட்டுட்டாங்களாடா. அதோட இதில் ஒரு மரத்தை பார்த்துனான். இதுதான் வந்து பார்த்திங்கனாண்டா மிளகுன்னு சொல்லுவோம் தானே நாங்கள், அந்த மரம் தான் அதுதான் நான் நினைக்கிறேன். தெரிஞ்ச வரைக்கும் பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு இந்த நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதில் நிறைய இருக்குது இந்த மரங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடா ரம்படை டவுன் தாண்டி ஒரு இடத்துல நிப்பாடி இருக்கேன். இதில் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல வியூ காட்டுறேன். அதுக்கு முன்னுக்கு வந்து இதில் நான் நிறைய நாளாக பார்த்துட்டு போயிருக்கேன். இந்த பழம் என்னென்னே தெரியாது. அப்போ இப்போ வந்து கேட்டேன், அவள் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னாடா இது கொக்கோ, அதாவது நாங்கள் அந்த சாக்லேட்டுக்கு எடுக்கிறதுக்கு பாவிக்கிறது இதுன்னு சொன்னவள். அதோட இதை வெட்டி இப்போ சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கணும் என்ன மாதிரின்னு பார்ப்போம். அதே மாதிரி இதெல்லாம் அவகூடா இதிலெல்லாம் தேனாண்டு இருக்குது, அது தேனான்றது தெரியல. இப்போ பார்த்தீங்களாண்டா ஒன்று வெட்டினவா இது வந்து இன்றைக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இல்லையாம், ஆனால் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பாப்போம் இதை சாப்பிட்டு. இப்போ இதை சாப்பிட்டு பாப்போம். இப்படி ஒன்று எடுத்து சாப்பிடணும், ஆனால் கேமரா பிடிச்சிருக்கால சாப்பிடலாம் இருக்கு. எப்படி இருக்குன்னு சொன்னால் டேஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. ஆனால் இதில் நினைக்கிறேன் இந்த கொட்டை இருக்குது தானே, இந்த கொட்டையில் தான் இந்த சாக்லேட் எடுக்கிறது போல இருக்குது. இது அவாவே சொல்கிறா டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அதோட இப்போ எந்த துண்டில் நிப்பாட்டிருக்கேன்டா இதில் எல்லாம் பாருங்கள் மண் சரிவு ஏற்படும்ண்டு ஃபுல்லாக நெட் போட்டு வச்சிருக்கணும். இதில் நிறைய கடைகள் இருக்குது. அதே மாதிரி பைனீஸ் மரங்கள் இருந்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கட்டாயம் நுரையில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நிப்பாட்டி இதெல்லாத்தையும் ரசிச்சுட்டு போங்க. எப்படி இருக்கட்டும் பார்த்தீங்களா, இதை தவிர்த்து அங்கே வெளிப்பக்கம் ஃபுல்லாகவே அப்படியே தனி போகிறா தானே இருக்குது. இப்போ என்ன சம்பவம்ட்டு பார்த்தீங்களாண்டா சுரங்க பாதை, அதாவது ரம்போட சுரங்க பாதை கிட்ட நிற்கிறேன். இது வந்து இலங்கையின் 1000 ரூபா தாளில் பார்த்தீங்களாண்டா இந்த ஒரு முகப்பு தான் உங்களுக்கு தெரியும். அதோட இதில் வந்து பார்த்தீங்களாண்டா இப்போ நீர்வீழ்ச்சி வந்து பயங்கரமாக தண்ணி போய்கொண்டிருக்கு. இந்த பாருங்கள் எப்படி போதுண்டு, வா ஃபுல்லாகவே மழை போல் இருக்கும், நெருப்புத்தனமாக போய்கொண்டிருக்கு. இது வந்து ரம்போட வாட்டர் ஃபால் இல்லை, இந்த வாட்டர் ஃபாலோட பேர் எனக்கு சத்தியமாக தெரியல. இதுவும் ரம்போடேன்று நாங்களே வச்சுக்கொள்ளுவோம். ஏன்னா ரம்போட வாட்டர் ஃபால் அங்கே தான் இருக்குது. அடிக்கடி இந்த குகையால் வாகனம் வர்றதும் தெரியாது, அதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. இதில் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு, வா வேறு லெவல். நான் போன முறை வரைக்குமே நான் இதில் தண்ணி இல்லை, ஆனால் இந்த முறை நெருப்புத்தனமாக வந்து விட்டுருக்கு. இப்போ இந்த வாட்டர் ஃபாலை பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே
இந்த ஒரு வாட்டர் ஃபாலை பார்த்தோன்னா ஒரு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா இப்போ வரைக்கும் ஃபுல்லாகவே வெயிலாக இருந்தது, ஆனால் இங்கால ஓகே ரொம்ப அரசாங்க பஸ் வர்றதும் தெரியா போகிறதும் தெரியாமல் இருக்குது. இந்த டனலுக்கெல்லாம் முறுக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைன் எழுதுனா அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். இப்போ இந்த வாகனங்கள் வர்றது ஒரு பெரிய சவுண்டாக இருக்குது இந்த டனலுக்கு. ஆனால் நல்ல ஒரு ஏற்பாடு பார்த்தீங்களா, நம்ம மலையை குடைஞ்சு அப்படியே உள்ளால் வச்சுருக்கணும். இதே மாதிரி நாங்கள் லடாக் போய்களையும் பார்த்துருக்கோம். நிறையவே இப்போ வளமையாக எல்லாருமே வந்து நிப்பாட்டுற ரம்போட வாட்டர் ஃபால்ஸ் தான் இது. நான் போன முறை வரைக்கும் தண்ணி இல்லை, ஏன்னாண்டா அப்போ தான் மழை பெய்ய ஆரம்பித்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்களா தண்ணி சும்மா தாராளமாக வந்து கொண்டிருக்கு. இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் ரெண்டு கட்டமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து அப்படியே சைட்டால் வரணும், கொஞ்சம் கஷ்டப்படுங்க. வயசு உணாக்கள் தான் நார்மலாக ஜங்கா நாக்கள் தான் இந்த படியால் வரி அப்படியே போனீங்களா ஒரு நல்ல வாட்டர் ஃபால் இருக்கும். போன முறை வந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன், ரோன்ஸ் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டர் ஃபாலில் வந்து குளிக்கணுமெண்டா நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்படி மழை பெய்து தண்ணி வர டைம்லலாம் குளிக்கவே போகிறீங்க. இருந்தால் ஏற்கனவே ஸ்கூலால் வந்த டூர் வந்த படியங்கள் ரெண்டு பேர் செத்தது. அதோட இந்த இடத்துல நீங்கள் ஸ்வீட்டர் எல்லாத்தையுமே வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னாடா இதோடய குளிரெல்லாம் ஆரம்பமாயிரும். இதெல்லாம் பாருங்கள் எல்லா ஸ்வீட்டர்கள் மற்ற கண்ணாடி கோன் அதுகளெல்லாம் இருக்குது. ஸ்கூல் ட்ரிப் வந்தீங்களா இப்போ இதுலேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம். கூடுதலாக சிங்கிள் ஆட்கள் தான் எல்லா கடைகளையுமே வச்சிருக்கணும். கேட்டால் நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணுங்க, இதிலே நிப்பாட்டி வேண்டுங்க. இல்லாடி நுரலியாலையும் நீங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்த நான் சரி ஒரு தொப்பியை வேண்டு வேண்டு பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்க்குற மாதிரி தொப்பி இல்லை. ஏன்னாண்டு பார்த்தீங்களாண்டா இதே மாதிரி ஒரு தொப்பி தான் பார்த்தேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்களாண்டா பின்னுக்கு வந்து இந்த இப்படி கிடக்கு வளரி போன மாதிரி, அதால் வேண்டாம் வந்துட்டு நினைக்கிறேன் பாப்பா. இது ஏற்கனவே நாங்கள் ரிவர்ஸ்டோனில் வேண்டிய ஒரு இதில் எடுத்துருப்பேன். இப்போ இந்த கேப்பை பார்த்து ஒரு மாதிரி எடுத்துட்டேன், இதை எடுங்க எடுங்கன்னு சொல்லினோம். ஆனால் நல்லாயிருக்கு, இதுவும் இதே வேண்டு வேண்டு ஒரு முடிவு எடுத்துருக்கேன். சும்மா பார்க்க வந்து நான் உங்களுக்கு கடை காட்ட வந்து நான் கடைசியில் தொப்பி கொண்டு வேண்ட வழியாக போயிட்டு பரவாயில்ல, அதில் கொஞ்சம் உழைப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டாம்ரோ டீ அடி அந்த ஃபேக்ட்ரி வந்துட்டேன். இதில் இந்த வெள்ளை பில்டிங் தெரியுது பாருங்க, இதில் வந்து ஃபொரின ஆக்கள் மட்டும்தான் சாப்பிடலாம். நாங்கள் சாப்பிட்றது நாங்கள் ஒரு பில்டிங் வந்துருக்கு. அதோட இதில் பாருங்கள் டாம்ரோ டீ ஃபுல்லாகவே பனிப்பு வர இருக்குது. கூடுதலான ஃபாரினர்ஸ் அதே மாதிரி வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரணும். உண்மையிலுமே அது ஒரு வியப்பாக இருக்குது. ரெண்டு பார்த்திங்கனா அவையிலெல்லாம் இலங்கை இருக்குதுன்றே கூடுதலான பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. வட மாநிலத்தில் இருக்கிறார்களுக்கும் வரணும் எப்படி இருக்குது இந்த வியூ அண்டு ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான். அதோட இந்த மழை பெய்தது அங்கேயே நீர்வீழ்ச்சியே பார்த்துருப்பீங்க. இல்லைலாம் பாருங்கள் அவ்வளவு தண்ணி வந்து கொண்டு இருக்கணும், வேறு ரகத்தில் இருக்கும். அப்படியே சுற்றி வர ஃபுல்லாகவே பனிப்பு வர தான் இருக்குது. அதோட இஞ்சால பாருங்கள், இதுதான் நான் சொன்ன அந்த கட்டிடம். இதில் போய் தான் நான் இப்போ கேக் சாப்பிட போகிறேன். இதில் பூக்கண்டுகளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வடிவாக செய்து வச்சுருக்கணும் ஒன்று, நல்லாயிருக்கும். உண்மையிலுமே இலங்கையிலேருந்து வந்தீங்களாண்டாலே கட்டாயம் இதுக்குள்ளே தான் சாப்பிட்லாம். இது வந்து ஓப்பனிங் டைம் வந்து 8:30, க்ளோசிங் டைம் வந்து 5:30 அப்படின்னு போட்டிருக்கு. அதோட இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே தமிழாக்கள் தான் வேலை செய்யணும், நல்லா நீட்டாக இருக்குது. கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாடா டீ கேக் ஆர்டர் பண்ணான். இதில் பாருங்கள் அந்த டீண்ட அந்த இலையை மேலே வச்சு தந்துருக்கேன். அதே மாதிரி இது வந்து சாக்லேட் கேக். இப்போ சாக்லேட் கேக் சாப்பிட்டு பாவம் உண்மையாக இந்த இங்கே வந்து சாப்பிடக்கு என்னென்னு சொல்லுவா பார்த்தீங்களாடா கிளைமேட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி, அதுவும் இந்த மேலே ஊற்றி இருக்கிற சாக்லேட் வந்து சொல்லவே வார்த்தை இல்லை. இதுவும் அப்படி தான், கிட்டத்தட்ட ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்குது. ஒரேடியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கால என்ன நடக்குன்றதை பார்ப்போம். இப்போ அங்கே கேக் சாப்பிட்டு வந்துட்டேன். எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னாடா ரெண்டுக்கும் இலங்கை காசு 460 ரூபா, ஒரு கேக் வந்து 230 ரூபா, நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்களாண்டா நுரலியாக்கு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முன்னூறு தான் நிற்கிறேன். இதில் பாக்கியங்களே உங்களுக்கு தெரியும் இவ்வளவு வீடுகள் எல்லாம் இருக்குண்டு. இந்த நுரலியாவை சுற்றி வர ஃபுல்லாகவே பனிப்பு வர தானே இருக்குது. குறிப்பாக நான் இந்த இடத்துல நிப்பாட்டினது காரணம் இதில் பாருங்கள் தேயிலை தோட்டங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குண்டு. நான் இவ்வளோ நாள் போயிருக்கேன்னு நான் நிப்பாட்டி பார்த்ததில்லை உண்மையிலுமே. ஆனால் இன்றைக்கு எல்லாத்தையுமே நிப்பாட்டி நிப்பாட்டி ரசித்து கொண்டு போக நல்லா இருக்குது. என் அதோட இந்த முகம் காட்டி கதைக்கிறேன்டா இருக்கிற ஒரு முக்கிய பிரச்சனை, இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு தலையில் தான் நிற்கிதுங்களா, அதால் தான் இந்த குள்ளாக போட்டுட்டு உங்களோட காய்ச்சி கொண்டுருக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த நுரலியாக வந்தாலே இந்த கிளைமேட் எதிர்பார்த்து தான் வருது. ஆனால் மழை எதிர்பார்த்து வந்தனா நான் மழை இல்லை, ஆனால் நல்ல குளிராகவும் இருக்குது. அதே மாதிரி சுற்றி வர எல்லா இடத்துலையுமே பனிப்பு வரவும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நுவரெலியாவில் டொப்பாசி என்ற ஒரு இடத்துல நிற்கிறேன். இதில் வந்து கனநாடா எனக்கு ஒரு ஆசை, இந்த மரக்கறி கடையில் விலைகள் அதே மாதிரி வித்தியாசமான மரக்கறிகள் எல்லாம் இருக்கும், அதில் எல்லாம் விலைகள் என்ன மாதிரி என்று கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும்னு. இது என்னடா கேட்போம். அண்ணா வணக்கம். ஆ வணக்கம். உங்களோட பேர்? என்னோட பேர் மகேந்திரன். மகேஷ். இது என்னடம்னா டொப்பாசி? டொப்பாசி. ஓகே. இப்போ இதில் எல்லாம் வித்தியாசமான நிறைய மரக்கறிகள் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்களாண்டா அண்ணா இது என்ன பேர் என்ன? அது ரூபா. இதில் அது சவு 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 சவு. இது என்னென்ன செய்யுது? அது கிழங்கு மாதிரி ஆக்கலாம். ஆ ரைட்.
இதுவும் அதே தானா? அதுவும் சவ் சவ். இதுல முள் இருக்கு, இதுல முள் இல்ல, அப்படி ரெண்டு விதம். அது ரெண்டு ஐட்டம். ஆ ரைட். மற்றதுனா இந்த வெள்ளையா இருக்கிற இது என்னென்ன பேர்? வெள்ளை போன்ஸ். வெள்ளை போன்ஸ். மற்றது இப்போ நாங்கள் தமிழ்லேயே மறக்கறி வாங்கலாம், நுரேலியாலேயும் வாங்கலாம். இப்போ நுரேலியால வேண்டா என்ன கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மற்றபடி விலையில் என்ன மாதிரி என்ன விலை கொஞ்சம் வித்தியாசப்படும். இன்றைக்கு நாங்கள் கேரட்லாம் 180 ரூபா விற்கிறோம், அங்கிட்டலாம் ஒரு 240 ரூபா அப்படி போகும். அப்படி போகும். சில வேலை அங்கே கூடும், இந்த கொஞ்சம் குறையும், இந்தியும் குறையும். ஓ அதே மாதிரி இப்போ இதில் மற்ற மரக்கறிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது என்னென்னா குடமிளகா? இது குடமிளகா. குடமிளகா கொஞ்சம் ஒதுங்க. அதோட அந்த இதில் ஒரு இது இருக்குது, என்னென்ன பார்த்தீங்கன்னாடா பேர் மரத்தக்காளி. மரத்தக்காளி டீ டொமேட்டோ சொல்கிறது. சாப்பிட நல்லா. இது எதுக்காக பயன்படுத்துகிறேன்? கட்டை சம்பல். கட்டை சம்பல் செய்யலாம். கட்டை சம்பல் என்னென்னா? கட்டை சம்பல்னா இந்த பொல் ரொட்டி செய்வாங்க. ஆ, பொல் ரொட்டி செய்கிறது. பொல் ரொட்டிக்கு கட்டை சம்பல் செய்வாங்க. ஓகே ஓகே. இதை தவிர்த்து இங்கே பாருங்கள், நிறைய மரக்கறிகள் இருக்குது. குறிப்பாக இன்னும் ஒரு விஷயம், அந்த கத்தரிக்காயை பாருங்கள், உருண்டை கத்தரிக்காய். எங்கள் இடங்களில் இதெல்லாம் கிடைக்கிறது அரிது. போல கத்தரிக்காய். போல கத்தரிக்காய்ன்னு சொல்கிறது. எவ்வளோ அண்ணா இந்த விலை? இது கிலோ 280. 280 ரூபா. இங்கால பார்த்தீங்களாண்டா கோவா இருக்குது. இந்த கோவா பார்த்தீங்களாண்டா உங்களுக்கு தெரியும். இந்த கோவா என்ன நாவல் என்னென்று சொல்கிறீங்க? ரெட் கோவா. சிவப்பு கோவா சொல்கிறது. சிவப்பு கோவான்னு சொல்கிறோம். இது என்ன பூர்வீகம்லாம் இங்கே என்ன சைனாவா? இங்கே தான் விளைச்சல். இனி விதையெல்லாம் சைனாவிலேருந்து வரும். சைனாவில் இந்தியா. இந்தியாவிலேருந்து வரும். அது மட்டும் இல்லை, இந்தியாவில எல்லாம் பாருங்கள், எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. கெரட்டெல்லாம் பாருங்கள், அவ்வளோ இதாக இருக்குது. அப்படியே இதோடய வச்சுருக்கேன், தந்தோடைய. எங்களோட இடங்களில் வரைக்கும் அப்படியே காஞ்சி போய் தான் வரும். இது என்ன பீட்ரூட் தான் என்ன? ஆ, பீட்ரூட். பீட்ரூட் தான். அது இலையோட இருக்குது. ஆ, இது என்னென்ன? அது ரூபா. உங்கள் மாங்காய் ஆக்குவாங்க தானே, அந்த மாதிரி புளிக்க ஆக்கலாம். ஆ, புளி நல்ல டேஸ்ட்டு. ஓ, சீனி கொஞ்சம் போட்டு ஆக்குறது. இந்த தன் என்னதுக்கு நல்ல வேணும்? வருத்தங்களுக்கு ஏதாவது வருத்தங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைகள் இந்த வயிறா வருத்தம் அப்படி இப்படி இருந்தா. அதோட என்ன மாதிரி விஷயத்த இதில் மறந்துட்டேன். இது என்ன கோவான்னா? இது சைனீஸ் கோவா. சைனீஸ் கோவா. எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. நன்றி அண்ணா. ரைட், நன்றி சார். கட்டாயம் நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்களா விசிட் பண்ணி பாருங்க. இதில் பாருங்க, இப்போ தொடர்ந்து அப்படியே மழை பெய்து கொண்டிருக்கு. நல்லா இருக்குது இந்த கிளைமேட். இங்கே வரேன், பைக் தனியாக நின்று நடந்து வந்துருக்கு. அதோட இப்போ பார்த்தீங்களாண்டா, நுரேலியால் பயங்கரமாக மழை பெய்ய வலிக்கிட்டு இந்த மழைக்கெல்லாம் நனைஞ்சு தான் கட்டாயம் நுரேலியாக போகணும். என்ன நடக்க போக தெரியல, ஆனால் எதிர்பார்த்து வந்த கிளைமேட் இப்போ தான் நடக்குது. கட்டாயம் நுரேலியால் மழை பெய்யுமென்ற ஒரு நம்பிக்கையில் வந்தீங்களாண்டா. சரி, இப்போ இதுக்கு பிறகும் என்ன நடக்குன்றதை அப்படியே தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கொண்டே போகும். இப்போ இடையில் என்ன நடந்துட்டு பார்த்தீங்களாண்டா, ஃபுல்லாகவே மழை பெய்தது. அதால் நான் நுரேலியா டவுனுக்கு வந்துட்டேன். நுரேலியா டவுனில் வந்து நான் முதலே இந்த ரூமை காட்டியிருப்பேன். இந்த ரூமில் தான் தங்கியிருக்கேன். 3800 ரூபா எனக்கு போட்டிருக்கணும் வளமையாக வர்றது அப்படின்றதால இந்த இடத்துல லொக்கேஷன் எல்லாம் நான் போகிறேன். கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதிலேருந்து அடுத்ததாக நானோயாண்ட ஒரு வாட்டர் ஃபாலுக்கு. நிறைய பேர் நுரேலியா வந்து அந்த வாட்டர் ஃபால் போய் பார்க்குறதில்ல. அதால் தான் சரி இந்த வீடியோவில் அதை காட்டுவோம், உங்களுக்கு தெளிவாக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வலிக்கிட்டு நிற்கிறேன். இப்போ சம்பவத்தை பார்த்தீங்களாண்டா, நான் வலிக்கிட்டேன்னா நான் அப்பயும் அந்த அண்ணா சொன்னார், நீ தம்பி போகாதீங்க, இது பெருத்த மலையாக வரும் அப்படின்ட்டு. அதால் நின்றேன். ஆனால் இது நெருப்பு மலை, வெளியவே போயிடலாத போல இருக்குது. நுரேலியா விட்டு இப்போ மலை விட்டுட்டு எங்கே போய் கொண்டிருக்கேன் பார்த்தீங்களாண்டா, நானோயாக்கு தான். இதில் நானோயா, அதாவது தலவாகலையிலேருந்து நானோயா போகிற ரோட்டில் தான் நிற்கிறேன். பாருங்கள் எப்படி ஃபுல்லாக பனி புகாராக இருக்கேன்ட்டு. இந்த ரோட்டை உங்களுக்கு காட்டணும் போல இருந்தது, அதான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இப்படியான ரோட்டுகளில் வாகன முறைக்கு தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வழுக்கன்றும் பாருங்களா எப்படி இருக்கேன்ட்டு. பா, ஐயோ, செம குளிர் குளிர்றது தெரியுமா? இந்த குளிரை தாக்கு பிடிக்கிறது இந்த ஸ்வீட்டரில் அடிக்க உண்மையிலுமே கஷ்டப்பட்டுருப்பேன். நல்லாயிருக்கு, நல்ல வாய்ப்பாக இருக்குது. கட்டாயம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள் இந்த டைமில் எல்லாம். இப்போ நானும் அந்த வாட்டர் ஃபாலுக்கு போயிலேன்ட்டு கரகரி பாக்கு வந்துட்டேன். இந்த பார்க்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே அப்படியே இந்த பார்க்கத்தை வந்து மற்ற இடங்கள் எல்லாமே ரெண்டு பார்த்தீங்கன்னா பனிப்புகராக மூடிட்டு. அதோட இப்போ இந்த குளிரில் கூடிய ஒரு சிலர் வந்து ஸ்பீட் போர்டில் போய்கொண்டு தான் இருக்கணும். இதில் நான் போன முறை வரைக்கும் பார்த்துருப்பீங்களா, இவ்வளோ ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் வந்துருந்தேன் வந்து. இப்போ ஆஃப் சீசன், உண்மையிலே அதைத்தான் நான் சொல்லுவேன். ஆஃப் சீசன் இங்கே வந்தாலும் மழையாக தான் இருக்கும். இப்போ சம்பவம், ஒரே ஒரு ஸ்பீட் போட், அதுவும் ஒரு கேர்ள் ஒரு ஆள் பின்னுக்கு இருக்கிறா. ஆனால் இந்த டைமில் அவ்வளோ ஸ்பீடாக ஓட மாட்டேன் போல, சும்மா ஒரு ரைடாக தான் இருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். சொல்லட்டும் போல், இந்த குளிருக்கு எப்படி குளிர் பண்ணிக்கிறீங்க? இதில் நிற்கவே என்னால் நடக்குது. அவையில் அந்த போட்டில் போகிறாங்கள மேலே இதை பாருங்கள் எப்படி குளிர். ஆனால் அது வெளிநா ஃபொரின் ஆக்கள் போல இருக்குது, அதான் பேச இருக்கணும். இப்போ நேரம் விளாண்டு பார்த்தீங்கன்னா 5:30 இவ்வளோ நேரம் மழை பெய்து கொண்டிருந்தது. இப்போ தான் மழை விட்டது. சரி, இதுலேருந்து நுரேலியா டவுன் வரைக்கும் நடந்து போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு தான் போய்கொண்டு இருக்கிறேன். இரண்டு பார்த்தீங்களாண்டா, உண்மையை சொல்லணும், இந்த குளிருக்கெல்லாம் நீங்கள் நடந்து போயிட்டு வரண்டா கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். இரண்டு பார்த்தீங்களாண்டா, குளிருக்கு என்னென்ன சம்பவம் நடக்குமென்ட்டு தெரியுந்தானே, அதுதான் ஒரு முக்கியமான காரணம். பாவம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வரதான் வேணும். இதில் போய்க்கலே பார்த்தீங்களாண்டா, எவ்வளோ பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் இருக்குன்ட்டு பாருங்களேன்.
அப்படியே இந்த இடத்துல டவுனாக இருக்கிறதால பனிபுகார் தெரியல. ஆனால் இந்த ஊராக்கிலலாம் இப்படி தான் தெரியணும் தெரியல, அவளுக்கு பழக்கப்பட்டிருக்கும். நாங்கள் இங்கே வந்து பழக்கப்பட வேணும்னா ஒரு 2-3 நாளாக தான் ஆகணும், அப்போ தான் இந்த நுவரெலியா பழக்கப்படும். அதோட இந்த வலது பக்கத்தில் தெரிகிறதான் ஹோர்ஸ் ரைட் போகிறது, அதில் தெரிகிறதான் பீதுருதால வேலைமலை. குறிப்பாக நான் அந்த கிரகரி பார்க்குக்கு நாளைக்கிற ரூமில் நடந்து போயிருக்கேன், இதை தான் டவுனுக்கு நடந்து போய் கொண்டிருக்கேன். அதோட இதில் போய் கொண்டிருக்கேன் கிளப்ப இருங்க இந்த வீட்டை. நீங்கள் ஃபேமிலியாக வர்றீங்கன்னா இதெல்லாம் புக் பண்ணலாம், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூடவாக இருக்கும். இப்போ 100,000 போனாலும் சாத்திய கூறு தான். அதோட இதில் பார்த்தீங்கன்னா நானும் குதிரை எல்லாம் கொண்டு போயிடுவாங்கண்டு, ஆனால் இப்பயும் வச்சிருக்கணும் உழைக்கிறதுக்காக. அவ்வளோ நிறைந்த மலையில எல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்கள். இதில் பாருங்கள் நுவரெலியா டவுன்லேயே எவ்வளோ அப்படி ஒரு இதை விகாரையை கட்டியிருக்கணும் அப்படின்னு. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னாட்டா என்ன தான் வாகனத்தில் வந்தாலும் நுவரெலியாவை நடந்து பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அழகு தான். ஆனால் இப்படித்தான் வயசு போனாக்கள் எல்லாம் இந்த இடத்துல குளிரை தாங்கினமோ எனக்கு என்ன தெரியலை. இந்த ஊர் வாகனம் மட்டும் தான் தெரியுது போல இருக்குது, டூரிஸ்ட்டாக பெரும்பாலும் இங்கே ஆக்களை காணையில் நுவரெலியாண்ட அந்த பழங்கள் இருக்கிற சந்தையடிக்கு வந்திருக்கிறேன். கூடுதலாக ட்ரிப்பில் வரைக்கில் இந்த டவுனில் தான் நிப்பாட்டிக்கணும். அப்போக்குள்ளே எல்லாமே ஒரு புதினமாக இருக்கும், இப்போ எல்லாமே ஒரு பழைய போன ஒரு விஷயமாக இருக்குது. இதில் பாருங்கள் நிறைய ஸ்வீட்டர்கள் இருக்குது. இங்கே வந்தால் கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டியில் நல்ல ஸ்வீட்டர்களை வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கட இடங்களே இல்லாத பழங்கள் எல்லாம் சில விளைஞ்சி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கட்டாயம் கேட்டு பேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும். இதில் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே எங்கட இடங்களில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் கொய்யாப்பழம். இதில் எல்லாம் பாருங்களேன் ஸ்ட்ராபெரி எல்லாம் டவுன்லேயே வச்சு விற்கணும். இதில் இந்த மஞ்சள் வந்து இருக்காது என்ன பழம் வந்து கேட்போம். இது வந்து பார்த்திங்கனாடா பியாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இது வந்து 1 டே 700 ரூபா வருமா. ஆனால் இது எங்கேருந்து வருது? கொரியாவிலேருந்து இதை ரக்குவதி செய்கிறது. ஆனால் நல்லாயிருக்கும், ஆனால் எப்படி சாப்பிட்றேன்னு தான் தெரியாது. இது பிப்பினோ மெலனுண்டு, கிட்டத்தட்ட வாட்டர்மெலன் மாதிரி இருக்குமா. கிட்டத்தட்ட கிலோ வந்து 600 ரூபா அப்படின்னு சொல்லிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னாண்டா டமரிலோ ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டு, இது வந்து சாப்பிடலாமா, ஆனால் கொஞ்சம் புளியாக இருக்கும், ஆனால் ஜூஸ் அடித்து குடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதோட இந்த பழம் வந்து என்னென்னத்துக்கு நல்ல அப்படின்ட்டு போட்டிருக்கணும் பாருங்கள். இதில் இவ்வளோத்துக்காகவும் இந்த பழத்தை ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கணும். அதே மாதிரி கிரேப்ஸ் எல்லாம் பாருங்கள், இது எல்லாம் பெருசு. இது என்ன ஜஃப்னா கிரேப்ஸா? ஜஃப்னாலேருந்து வந்து அங்கே நாங்கள் சும்மா போனாலே அந்த உரும்பராய் ரோட்டில் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாண்டா கோல்டன் பெரிய என்ன ஒன்று வேண்டினா, இது இவ்வளோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாடா 200 ரூபா அப்படின்னு சொன்னதே இல்லை சாப்பிட்டு பா அப்படி இருக்காண்டு. ஆனால் இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வட்டு கத்திரிக்காய் மாதிரி இருக்குது. ம், நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட எதுன்னு சொல்ல தெரியல, ஆனால் சாப்பிட்ருக்கேன் இதே மாதிரி வந்து. ம், கடாயமாக தான் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ இன்னும் ஒரு காய் இருக்குது இதில், ஜாம் கொய்யா அப்படின்னு சொல்லிடும். ஆனால் இது என்ன இருக்கா சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது, அந்த உப்பில் ஊற போட்டெல்லாம் வச்சுருப்பேன், பேர் தெரியலை. கட்டாயமாக இருக்கா தெரிஞ்சால், சரியான பேர் தெரிஞ்சால் கொமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை சாப்பிட்டு பாவம் எப்படி இருக்கண்டு? ஹலோ ஹலோ. ம், கிட்டத்தட்ட கொய்யா தான், நானும் அந்த பழம் உண்டு, ஆனால் இது சரியான கொய்யா மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு சிலர் கொமெண்ட் பண்ணுங்கள் கழுவிட்டு சாப்பிடுவேன், கட்டாயம் தண்ணி இருக்குது கழுவிட்டு தான் சாப்பிட்றேன். இப்போ இதில் பாருங்கள் அந்த கொய்யா இருக்குது தானே, இது வந்து எப்படி இதுலேயும் விற்கணும். ஆனால் இது எவ்வளோ? 250? 250 ரூபா. அந்த அண்ணா சிங்களம் தமிழ் கதைக்கிறார், ஆனால் அந்த 750 சொல்கிற மாதிரி இருக்குது, 250. அதனால் நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், சில வேலை 750 சொல்லியிருந்தால் அது 250 ரூபா தான். ஆனால் இந்த கடையில் கூடுதலாக எல்லாமே புளிப்பான பழங்களாக தானே இருக்குது. சரி, இப்போ இந்த கடையில் வித்தியாசமாக இருந்த பழங்கள் எல்லாத்தையுமே 1-2 பழங்கள் இருந்தது அதில் சாப்பிட்டு பார்த்து நாங்கள் இஞ்சாலையும் பாருங்கள் பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு வைக்கணும். இதிலெல்லாம் கொண்டே வச்சங்கட இடங்களில் வளருமோ தெரியல. அதோட இதில் பாருங்கள் ஒரு ஃபேமிலி ஒன்றுக்குது, வட இந்தியாவில் தான் கூடுதலாக இப்போ எல்லாம் வர்றாங்க. நல்ல விஷயம், ஸ்ரீலங்காவுக்கு வாங்க, எல்லோரும் வாங்க, எல்லா இடத்துல இருந்து வாங்க, அதுதான் நானும் விரும்புவேன். இப்போ இதில் ஒரு கடையில் பார்த்தா இது ஃபெஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லினா பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கணும். இது நுவரெலியாவில் தான் காய்க்கிறதான். இப்போ என்ன நடக்கும் வெட்டி காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட எங்கட ஊர்களில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஃபெஷன் ப்ரூட்னே இப்போ அவர்கிட்டயே கேமரா எடுத்துட்டோம், இல்லை சாப்பிடுவோம். ம், நல்ல இனிப்பாக இருக்குது, நான் கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாட்டேன், நல்ல இனிப்பாகவே இருக்குது. கட்டாயம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஸ்வீட்டர் கடைக்குள்ளே போய் சும்மா நம்மளா விலையில விசாரிப்போம் அப்படின்ட்டு பார்க்குறேன். எல்லாம் பாருங்களேன் ஜாக் வீல் செட்டு நல்லா இருக்குது. ஆனால் இதெல்லாம் என்ன ப்ரைஸில் இது ஸ்டார்ட் ஆகும்? 5500 ரூபா இந்த ஸ்வீட்டர். அதோட இதில் இருக்குது பாருங்கள் 2500 ரூபா அப்படின்னு சொல்லிடணும். மேவாகி மேவாகி ஏதாச்சும் ஃபன்சியாக இது
ஆனால் இதை பாருங்கள், 1500 ரூபாய்க்கு நல்ல வடிவாகவும் இருக்குது. ஆனால் இந்த நுவரேலியா வந்தீங்களா கொஞ்சம் ஓகேயான விலையில் ஸ்வீட்டர் வண்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், ஃபுல்லாகவே அப்படியே ஸ்வீட்டர் கடை தான் இருக்குது, ஸ்வீட்டர்களை தான் இருக்குது, ஸ்வீட்டர் கடை இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதோட இந்தியாவில் வந்து இந்த குல்லா தொப்பிகளெல்லாம் பாருங்கள், இது வந்து 100 ரூபாயா, இது 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா, இதில் இருக்கிற இந்த இப்படி மொத்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 ரூபா அப்படின்னு சொல்லணும். ஆனால் என்ன பொறுத்தமில்ல, நல்ல குவாலிட்டியானது இதுதான், 800 ரூபாய். ஆனால் விலை பேசி ஒரு 600 ரூபாய்க்கு நீங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே அங்கே கடையிலெல்லாம் பார்த்துட்டு இப்போ எங்கே போய் கொண்டு கண்டு பார்த்தீங்கன்னாடா அப்படியே அந்த நுவரேலியா டவுனை, கடை நாள் அந்த நுவரேலியா டவுனில் இரவில் எல்லாம் நடந்து அதைத்தான் பார்க்க போய் கொண்டிருக்கேன். இதில் நகை கடையிலெல்லாம் கொடுத்தலாம் இருக்குது, டவுனோட பிரதான பகுதிகளுக்கெல்லாம் வந்துவிட்டேன். இந்த இடது பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த மழை விதத்தால் அந்த வாகனங்கள் போகிறது பார்க்குறது நல்லா இருக்குது, அந்த கலர் கலரெல்லாம் ரோட்டில் தெரியுது பாருங்கள். அதோட இந்த வலது பக்கத்தில் இருக்கிறதான் நுவரேலியா பஸ் ஸ்டாண்ட். ஆனால் இந்த ரோட் பஸ்ஸில் எல்லாம் தெரிகிறார்கள் இவ்வளோ கஷ்டம் இந்த மழையில், அதுவும் சிட்டி பஸ்ஸில் எல்லாம் போனால் சொல்லவே தெரியல. அது மட்டும் இல்லை, இந்த போட் தெரியுது பாருங்கள், இந்த ஒரு தொகுதிக்குள்ள தான் நிறைய கடைகள் எல்லாம் இருக்கும், இல்லை நார்மல் சாப்பாடு கடையில் எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நுவரேலியா வந்தால் இங்கே நார்மல் கடையில் சாப்பிடலாம், இங்கே நல்லா இருக்கும் அப்படின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே நடந்து இந்தியாவில் போய் கொண்டிருக்கேன். இதில் ஒரு பெரிய கட்டடம் ஒன்று கட்டி கொண்டிருக்கோம், பஸ் ஸ்டாண்டா இல்லை ஹாஸ்பிட்டலா இதுண்டே தெரியல, இந்த வலது பக்கத்தில் பாருங்க கட்டாயம். இது என்னன்றதை மறக்காமல் ஃபோன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா ஒரு தொகுதிக்கு வந்துட்டேன், இதுவும் நல்ல வடிவான தொகுதி, இதில் எல்லாம் பாருங்கள் வடிவான ஃபோட்டோ எல்லாம் இருக்குது. அப்படியே இந்த நுவரேலியா டவுனை பாருங்கள். அப்படியே பார்த்தபடியே இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். கட்டாயம் இது ஒரு வேறு விதமான ஒரு வீடியோவாக இருக்கும், எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க இப்படி வீடியோ எல்லாம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.